வணக்கம் நேர்களே. இன்றைய ஹலோ உங்களோட நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி பத்தி நல்லாவே தெரியும். பிளஸ் டூ முடிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், என்னெல்லாம் புது கோர்சஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மத்திய காலனி பயிற்சி மையம், அதாவது சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் பத்தி தான். அங்க என்னெல்லாம் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு, அதற்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லாங் டேர்ம் கோர்சஸ், ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் அப்படி நிறைய இருக்குங்க. அதை பத்திலாம் தான் நம்ம இன்னைக்கு இந்த 1 hour பூரா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதை பத்தி நம்மளுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக திருமதி ராஜராஜேஸ்வரி அவர்கள், ஆலோசகர், மத்திய காலனி பயிற்சி மையத்திலேருந்து வந்திருக்காங்க. அவங்க நமக்கு என்னெல்லாம் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு, அதற்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி நான் போன் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சென்னை நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 1707-6462-8270. வெளியூர் நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-1707-73-044-6462-8270 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண்கள் 944-901-011-944-901-0021. வெளிநாட்டு நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0091-44-2539-7010. போன் நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிருக்கீங்களா, ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு சிறு வேண்டுகோள், தயவு செஞ்சு நீங்க கேள்வி கேட்கும் போது உங்களோட தொலைக்காட்சியின் வால்யூம் வந்து ஃபுல்லா நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா தான் நீங்க கேட்கிற கேள்வி எங்களுக்கு தெளிவா புரியும், நாங்க சொல்ற பதிலும் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப நீங்க 10th படிச்சிருந்தாலும் சரி, பிளஸ் டூ படிச்சிருந்தாலும் சரி, இல்லாட்டி ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த இதுல வந்து கோர்சஸ் அவைலபிளா இருக்கு, வேலை வாய்ப்புகளும் அவைலபிளா இருக்கு. சோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இங்க ஃபுல்லா பாக்கலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேம் நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சதுல, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ சொல்லுங்க, சிஎஃப்டிஐ பத்தி எங்களோட நேயர்களுக்கு ஒரு சிறு குறிப்பு கொடுங்க மேம். சிஎஃப்டிஐங்கிறது சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்றோம், அதாவது மத்திய காலனி பயிற்சி நிலையம். இது வந்து இந்திய அரசின் கீழ் வர DCMSME என்று சொல்லக்கூடிய மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அந்த மினிஸ்ட்ரி கீழே வர ஒரு அட்டானமஸ் பாடி. இதனுடைய துவக்கம் பார்த்தீங்கன்னா, வி ஆர் த பயனியர்ஸ் இன் இந்தியான்னு சொல்லலாம். 1957லேயே ஃபுட்வேர் டெக்னாலஜிக்காக ட்ரைனிங்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரீமியர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன் ஃபுட்வேர்ஸ்னா சிஎஃப்டிஐ தான். ஸோ இதுவே வந்து வி ஆர் லெஜெண்ட்ஸ். நவ் வி ஹேட் பீன் த பயனியர்ஸ் அண்ட் நவ் வி ஹேட் பீன் த வி ஹவ் பிகம் த லீடர்ஸ். நிச்சயமா நிச்சயமா. இப்போ இங்க வந்து நீங்க என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் வந்து மாணவர்களுக்கு அளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இப்போ ஃபுல் டேர்ம் கோர்சஸும் இருக்கு, ஷார்ட் டேர்ம் கோர்சஸும் இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேர் காத்துட்டு இருக்காரு, பாத்துட்டு வந்துடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ, உங்களோட நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ராஜேஷ் பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்ன கேளுங்க. என்னோட சன் வந்து டிகிரி முடிச்சிருக்காரு, பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காரு. சரி சார். அவருக்கு வந்து சிஎஃப்டில என்ன கோர்ஸ் அவைலபிள், என்ன படிச்சா எஸ்டாப்ளிஷ் ஆகலாம் அப்படின்றத பத்தி டீடைல் வேணுங்க. கண்டிப்பா சார், நிச்சயமா மேம் சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. நன்றி தொடர்பு பண்ணதுக்கு. சொல்லுங்க. ராஜேஷ், ராஜேஷுடைய தந்தை பேசுறாரு நினைக்கிறேன். ராஜேஷ் வந்து பிஎஸ்சி பண்ணிருக்காரு, எந்த ஒரு டிகிரி படிச்சாலும் சிஎஃப்டிஐல சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எங்க இன்ஸ்டிடியூட்ல 1 year கோர்ஸ் இருக்கு, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸ்ல நீங்க படிக்கலாம். அதற்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? இட் இஸ் அ டெக்னோ மேனேஜரியல் கோர்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து டெக்னாலஜி சொல்லித்தரும், ஃபுட்வேர் டெக்னாலஜி சொல்லித்தரும், பிளஸ் மேனேஜரியல் கான்செப்டோட அந்த வகுப்பு எடுக்கப்பட்டதுனால வேலை வாய்ப்புகள் அபரீதமா இருக்கு. என்ன மாதிரியான டிகிரி படிச்சாலும் வந்து இதை எடுத்து படிக்கலாமா இந்த கோர்ஸ்? ஆமா. ஏன்னா இப்ப பேச்சுலர்ஸ் ஒரு டிகிரி அப்படின்னும் போது அவங்க வந்து பிஎஸ்சி படிச்சுட்டு வரலாம், பிஎஸ்சியில அவங்க எந்த மேஜராகவும் இருக்கலாம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. பிளஸ் சில பிள்ளைங்க வந்து பிகாம் பேசிக்கோட இருக்காங்க, அவங்களும் பண்ணலாம். இல்ல அதையும் தாண்டி ஒரு ஆர்ட் சப்ஜெக்ட் படிச்சவங்க, லிட்ரேச்சர் பண்ணவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட, அதாவது பேசிக்கா ஒரு 3 ஆண்டு காலம் வந்து ஒரு யூஜி முடிச்சிருக்கணும், அதுதான் எங்களுடைய எலிஜிபிலிட்டி பிஜி டிஎஃப்டிக்கு. அண்ட் இப்போ நம்ம கோர்சஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் நீங்க ஆஃபர் பண்றீங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ எங்களுடைய கோர்சஸ் எப்படின்னா, அதாவது சிஎஃப்டிஐல வழங்குற எல்லா ஃபுட்வேர் ட்ரைனிங் கோர்சஸுமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையா இருக்கோ அதை பேஸ் பண்ணி டைம் டு டைம் எப்படி அது சேஞ்ச் ஆறுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய கோர்சஸ் வந்து டிசைன் ஆயிருக்கு. அந்த மாதிரி கோர்சஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 10th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்ததுலேருந்தே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 10th வகுப்பு முடித்த பிள்ளைகளுக்காக நாங்கள் 1 இயர் கோர்ஸ் வச்சுருக்கோம். இட் இஸ் கால்ட் அ சர்டிஃபிகேட் இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி, சிஎஃப்டின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. ஸோ இது ஒரு சான்றிதழ் படிப்பு. இந்த படிப்பு படிக்கிறதுக்காக 10th வகுப்பு படித்த பிள்ளைங்களும் வந்து வராங்க. அவங்களுக்கு வந்து சூப்பர்வைசரி லெவல் ஜாப்ஸ், உங்களுக்கு மார்க்கெட்டில் அதனுடைய டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 10th வகுப்பு படிச்சிருக்கோமே, இதுக்கு மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ், எப்படி நம்ம பிள்ளைய என்ன படிக்க வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. மேண்டேட்டரி அதுக்கு மேலே வந்து மேல்நிலை படிப்பு படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், உயர்நிலை வரைக்கும் முடிச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கும் வந்து நம்ம ஒரு வாய்ப்பு தரணும். அவங்களும் வந்து சமுதாயத்தில் ஒரு சோஷியல் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு நல்ல ஒரு அந்த டெக்னாலஜி கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுட்டு மேலோங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுட்வேர் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அதை பற்றியும் சொல்லித்தரோம். ப்ளஸ் ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுக்குறோம் அவங்களுக்கு, பொது மேலாண்மை, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், ப்ளஸ் ஒரு ஆண்டர்பிரனர்னா இடிபி, ஒரு ஆண்டர்பிரனர்னா என்னெல்லாம் தகுதிகள் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத ஒரு ஸ்லைட் இன்ட்ரோ. ஸோ இந்த மாதிரியான தியரி பேஸ்டு சப்ஜெக்டும் இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையாக ஒரு ஃபுட்வேர் டெக்னாலஜிஸ்டாக அவங்கள உருவாக்கி கொடுக்குறோம் அந்த ஒரு ஆண்டு காலத்திலேயே. ஓகே, இன்னொரு பேர் காத்திருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, உங்களோட நிகழ்ச்சி. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க நினைக்கிறீங்க? சேலத்துல இருந்து ஆனந்த் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்ன? கேட்டாங்க இந்த ஃபுட்வேர் அந்த டெக்னாலஜி பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க முடிச்சோம்னா, கோர்ஸ் முடிச்சோம்னா எங்க எந்த மாதிரி வேலை கிடைக்கும், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளயா இல்ல வெளியிலயா, அந்த மாதிரி பிளேசஸ் என்ன மாதிரி கிடைக்கும்? ஏன்னா இப்ப நான் சேலத்துலதான், சேலத்துல சென்னை வந்து படிச்சுட்டு மறுபடியும் வேற வெளியூர் போய் வேலை செய்யணுமா படிக்கணுமா அப்படிங்கிற டீட்டெயில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா. ஏன்னா நாங்களாம் பிளஸ் டூ முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டெடியான ஒரு ஒரு தொழில் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அப்படியே சுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு வேலை, நாளைக்கு ஒரு வேலை, அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கும் ஒரு ஆசை இந்த மாதிரி நல்ல ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கோர்ஸ் நான் இன்னைக்குதான் டிவில பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குறப்ப எனக்குள்ள ஒரு ஆர்வம் இந்த மாதிரி கேட்டு பண்ணணும் அப்படின்ட்டு. எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், வேலை என்ன மாதிரி வேலை அப்படிங்கிற கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா மேடம்? கண்டிப்பா சார், கண்டிப்பா மேம் சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. இந்த வயசுலயும் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை நம்ம வந்து முதல்ல பாராட்டணும் இல்லையா? நம்ம பிளஸ் டூ முடிச்சு 12 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு, 8 வருடங்களுக்கு. இது ஒரு நல்ல க்வெஸ்டின். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து வயது வரம்பு அப்படிங்கறது வந்து லிமிடேஷன்ஸ் இருந்தாலும் கூட, இந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு நல்ல நிலைக்கு இன்னும் வரல, நம்ம எப்படி அதை முன்னேறலாம், நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி என்ன மாதிரி கோர்ஸ் படிச்சா இன்னும் நம்மளுடைய சம்பாத்தியமோ இல்ல வாழ்க்கையை வந்து எப்படி நம்ம அமைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்திலோட இருக்கிறவங்களுக்கு ஃபுட்வேர் டெக்னாலஜி இது ஒரு நல்ல ஒரு பேஸ். அவங்க வந்து அந்த சிஎஃப்டி அப்படிங்கிற கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் பிளஸ் டூ முடிச்சிருக்கிறதுனால ஒரு இன்டர்நேஷனல் டிப்ளமோ இருக்கு. இது வந்து வெரி ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் இங்க. இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்நேஷனல் டிப்ளமோ, 2-year DFDP அப்படின்னு சொல்றாங்க. 2-year diploma இன் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இதனுடைய பேரு. இந்த கோர்ஸ் வந்து இட் இஸ் அக்ரெடிட்டட் டு லீஸ்டர் காலேஜ் ஆஃப் ஃபுட்வேர் UK. ஏன்னா அவங்க தான் வந்து முன்னோடியா இருக்காங்க இன்னைக்கு ஃபுட்வேர்ல. ஸோ அவங்களுடைய சிலபஸ் தான் இங்கே ஃபாலோ பண்றோம். ஸோ லண்டன், மான்செஸ்டர் அவங்களுடைய சிலபஸ் இங்கே ஃபாலோ பண்றோம். பிளஸ் ஒரு வாஸ்ட் சிலபஸ், அந்த பிளஸ் டூ முடிச்ச மாணவர்களுக்கு அது ரொம்ப ஒரு வாஸ்ட் சிலபஸ். ஃபுட்வேர் டெக்னாலஜி பத்தி எல்லா பிரத்யேகமான எல்லா விஷயங்களுமே அதில் அடங்கி இருக்கு. அந்த கோர்ஸ் படிக்கலாம். அவங்க கொஞ்சம் ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு திறன் அவங்களுக்கு இருக்கணும், அது மட்டும்தான் நாங்க வந்து அதுக்கு எலிஜிபிலிட்டியே இருக்கோம். பிளஸ் அவங்க பிளஸ் டூ பாஸ் பண்ணிருக்கணும். இந்த ரெண்டும் இருந்ததுன்னா வயது வந்து ஒரு ஒரு வரம்பு இல்லை, அவங்க இந்த கோர்ஸ் தொடரலாம். நாளைக்கு அவங்க வந்து ஒரு நல்ல தொழில் முனைவரா ஆகலாம். நிச்சயமா. அவர் வந்து இப்போ சென்னையிலதான் வந்து படிக்கணும் இல்லையா? சென்னையில முடிச்சுட்டு அவர் வந்து வேலை வாய்ப்பு வந்து எந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாரு. அது பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நேர் காத்திருக்காங்க, பாத்துட்டு வந்தா. ஹலோ, வணக்கம். ஹலோ, உங்களோட நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க அழைக்கிறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பூர்ணியா பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்ன, கேளுங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபுட்வேர் பத்தி நான் இப்பதான் கேள்விப்படுறேன். அதுல என்ன ஏஜ் எலிஜிபிலிட்டி, ஏதாவது என்ன ஏஜ் வரைக்கும் இதை படிக்கலாம், இல்ல எந்த ஏஜ்ல இதை ஸ்டார்ட் பண்ணலாம் படிக்க, அண்ட் எங்க நாங்க இத இந்த டிகிரி வந்து எங்களுக்கு அவைலபிளா இருக்கு, இல்ல நாங்க வந்து சென்னை வந்துதான் படிக்க முடியுமா, இல்ல கோயம்புத்தூர்ல எங்க அவைலபிளா இருக்குது, அண்ட் ஏதாவது டிகிரி ஏதாவது கம்ப்ளீட் பண்ணிருக்கணுமா, யூஜி பிஜி ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை பண்ண முடியுமா, அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு மேம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்கம்மா, உங்க வயது என்ன? எனக்கு 23 ஆச்சுங்க மேம். சரி,
அண்ட் நான் வந்து பிசிஏ கரஸ்ல இப்பதான் பண்ணி முடிச்சேன். அண்ட் இப்போ பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஓகே மேம், சரி. சோ நீங்க டிகிரி பண்ணனும். சரி, கோயம்புத்தூர்லேருந்து பூர்ணிமா அழைச்சிருக்காங்க. உங்களுடைய அழைப்புக்கு, உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல விளக்கம் கொடுக்கலாம். குவாலிஃபிகேஷன் டிகிரி முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷனோட அவங்க 1 இயர் கோர்ஸ் தொடரலாம். ஏன்னா 23 வயது ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. அது பிரத்யேகமாக அந்த கிராஜுவேஷன் முடிச்சவங்களுக்காகவே இந்த 1 இயர் கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். பிளஸ் ரெண்டாவது அவங்க கேட்டது சென்னையில் தான் வந்து படிக்கணுமா இல்லை கோவையில் தொடரலாமாங்கிறது. இது வந்து எல்லாமே அப்டேட்டட் மெஷினரிஸ் வச்சு மெயினாக வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கோர்ஸஸ் தான் இங்கே நடக்கிறது. ஃபோக்கஸ் வந்து ஒரு 65-70% ப்ராக்டிக்கல்ஸில் இருக்கு. மீதி 25-30% தான் தியரி ஓரியன்ட் கிளாஸஸ். அதுவும் அந்த ஷூ மேக்கிங்க்கு ரிலேட்டடாக உள்ள தியரிஸ் மட்டும் வரும். அதனால வந்து அது இங்கே வந்து வேர்ல்ட் கிளாஸ் மெஷினரிஸ், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மெஷினரிஸ் இங்கே இன்ஸ்டால் பண்ணி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ணுற ஒரு நிலையில் வந்து கோயம்புத்தூரில் வெளி சென்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் இங்கே பயிற்சி கொடுக்கறதுக்காக கேம்பஸ்லேயே எங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது விடுதி. அது இல்லாமல் மெட்ரோபாலிட்டன் சிட்டி, நீங்கள் பக்கத்துலேயே கூட இருந்து தங்கி படிக்கலாம். எங்கே கேம்பஸ்குள்ளாரே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அங்கே தங்கி நீங்கள் படிக்கலாம். ஓகே. அண்ட் அந்த சேலம் நேயர் கேட்டார் இல்லையா, இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது மாதிரி கோர்ஸ் எடுத்துப்படுது. ஓகே. அதாவது இந்த இந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நான் முதலே சொன்ன மாதிரி ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையா இருக்கோ அந்த சர்வீசஸ் டைம் டு டைம் எப்படி சேஞ்ச் ஆகுறதோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய கோர்சஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து 100% பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நாங்கள் 100% பிளேஸ்மெண்ட் பண்ணித்தரோம். ஏன்னா இட் இஸ் ரெக்கார்டு 1957 ஆரம்பிச்சதுலேருந்து பாஸ் ரெக்கார்டும் 100% பாஸ் இருக்கு. பிளஸ் 100% பிளேஸ்மெண்ட்டும் பண்ணி தந்திருக்கோம். என்ன எங்க பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத்ல விரும்பினாலும் சவுத்ல பண்ணி தரலாம், நார்த்ல வேணாலும் நார்த்ல பண்ணி தரலாம். எங்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மெயினா ஃபுட்வேர் ஹவுசஸ்ல போகலாம், அவங்க ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல போகலாம். அப்புறம் இஓஏன்னு சொல்றோம் இல்லைங்களா, எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்ஸ், அதுல போய் அவங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணலாம். பிளஸ் ரொம்ப வந்து டிசைனிங்ல கான்சென்ட்ரேட் பண்றவங்களா இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து அந்த டிசைன் ஹவுசஸ் இருக்கு, ஃபேஷன் ஹவுசஸ் இருக்கு, அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு ஃபேஷன் டிசைனராக போகலாம், சீனியர் டிசைனர், அசிஸ்டன்ட் டிசைனராக போகலாம். அதில் ரொம்ப இனோவேட்டிவ் திங்கிங் இருந்ததுன்னா அவங்க ஒரு ட்ரெண்ட் அனாலிஸ்டாக கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் வாய்ப்புகள்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 2 வருடம் அவங்க வந்து படிச்சாங்கன்னா வெவ்வேறு மாதிரியான வாய்ப்புகள் அபரிதமா இருக்கு. இன்னொரு நேர் காத்திருக்காங்க, பாக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, உங்களோட நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் மேம். உங்க பேர் சொல்லுங்க. அனிதா பேசுறேன். உங்க சந்தேகம் என்ன கேளுங்க. என்னோட பையன் இந்த வருஷம் +2 முடிச்சிருக்காங்க. ஆனா அவரோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 60% தான் மேம் அவர் ஸ்கோர் பண்ணிருக்காரு. சரிமா, அவருக்கு என்ன மாதிரி கோர்ஸ் வந்து உங்க இதுல ஆஃபர் பண்ணுவீங்க, எவ்வளவு ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்கும், எத்தனை வருஷம் கோர்ஸ் வந்து அவர் படிச்சதுன்னா அவர் வந்து ஃபியூச்சர்ல கொஞ்சம் நல்ல வேலை வாய்ப்பு அவருக்கு அதிகமா இருக்கும். ஓகே, அவர் என்ன குரூப் மா எடுத்திருந்தாரு +2ல? ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருந்தாரு மேம், மேத்ஸ் குரூப் தான் எடுத்திருந்தாரு. ஓகே மேம், சொல்லுவாங்க. அதனால கேட்கலாம். அதே மாதிரி எனக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, அதுவும் தெரிஞ்சுக்கணும் மேம். வீட்டுல இருந்து போயிட்டு வர்றதுன்றது அவர் கொஞ்சம் சிரமப்படுவாரு, அதனால ஹாஸ்டல்லே இருக்கிறதா தான் கொஞ்சம் வசதியா இருக்கும் ஃபீல் பண்றேன். நிச்சயமா மேம், சொல்லுவாங்க கேட்டு. அது மேம், ஓகே மேம், தேங்க்யூ. +2 பம்மல்ல இருந்து கூப்பிட்ட அனிதாவுடைய அழைப்புக்கு நன்றி. ஆக்சுவலா வந்து +2 முடிச்ச மாணவர்கள் 60% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அவங்க கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். இன்னைக்கு உள்ள கல்வி வந்து எப்படின்னா மதிப்பெண்களை நோக்கி போயிட்டு இருக்கு. எல்லா கோர்சஸும் வந்து மதிப்பெண்கள் பெற்றால்தான்றது. கல்விங்கிறது மதிப்பெண்கள் பெற்றால் அப்படின்றத விட ஒரு படி மேலே சென்று அவங்களுடைய வாழ்க்கைக்கு எது உபயோகமா இருக்கும், வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமையுமா இந்த கல்வி அப்படிங்கிறது தான் எங்களுடைய மோட்டம். அதை வந்து முன்னிலைப்படுத்தி நாங்கள் சேர்க்கறதுனால ஒரு அகாடமிக் மெரிட் அப்படின்னா அவங்க தேர்ச்சி பெற்றிருந்தா போதும். +2ல தேர்ச்சி பெற்றிருந்தா அதில் சேரலாம். 60% வாங்கியிருக்கோமே அப்படின்னு எந்த ஒரு உளைச்சலும் தேவையில்லை, சேரலாம், தாராளமாக சேரலாம். பம்மல்லேருந்து வந்து போக முடியல அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. அது ரொம்ப நாமினல் ஃபீஸ், கேம்பஸ்குள்ளரே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 48,000 ரூபாய் ஃபீஸ் ஆகும் பர் மந்த்துக்கு, போர்டிங் அண்ட் லாட்ஜிங், தங்கறதுக்கு சாப்பாடு எல்லாமே சேர்த்து, காலை டிஃபன், மதியம் லஞ்ச், நைட்டு சாப்பாடு எல்லாமே சேர்த்து, பிளஸ் உறைவிடமும் சேர்த்து
ஒரு மாசத்துக்கு 4000 ரூபாய் ஆகும் மினிமம். இவர் வந்து இப்போ பிளஸ் டூ முடிச்சிருக்கேன்னு சொன்னதுனால அந்த 2 வருடம் அந்த 2 இயர் டிஎஃப்டிபி அப்படிங்கிற கோர்ஸ், அந்த இன்டர்நேஷனல் டிப்ளமோ, அதுல சேர்ந்து படிக்கலாம், அது உச்சிதமா இருக்கும். சரி, ஓகே. இன்னொரு நேர் காத்திருக்காங்க, பாக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, உங்களோட நிகழ்ச்சி. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். பாலச்சந்தர், சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்ன, கேளுங்க. நான் வந்து பிடெக் ட்ரிபிள் படிச்சிருக்கேன் மேடம். நான் இதுக்கு எலிஜிபிள் மேடம். ஓகே, பிடெக் படிச்சிருக்கீங்க, வெரி குட். ஏன்னா பிடெக் அதாவது ஒரு தொழில்நுட்ப பயிற்சி நீங்க படிச்சிருக்கீங்க. ஏதாவது பிரத்யேகமான என்ன ஒரு டிசிப்ளின்ல பிடெக் பண்ணிருக்கீங்க? ட்ரிபிள்இ. ஓகே, ரைட். ஓகே, ரைட். பிடெக் ட்ரிபிள்இ இப்ப முடிச்சிருக்கீங்க. அதாவது எந்த ஒரு கிராஜுவேஷன் முடிச்சதும் நம்ம படிக்கக்கூடிய அந்த பிஜிடிஎஃப்டில சேரலாம், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி. ஏன்னா அந்த நீங்க படிச்ச டெக்னாலஜி ட்ரிபிள்இ அப்படின்னு இருக்கும்போது, இது நாங்க ஃபுட்வேர் டெக்னாலஜி நாங்க புகுத்துறோம், இந்த ஸ்கில்ல நீங்க கத்துக்கும் போது ஒரு ஃபேக்டரியில ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க நுழையும் போது பிடெக் பேக்ரவுண்டோட உங்களுடைய மேனேஜரியல் கான்செப்ட் அங்க அப்ளை பண்ணி ஒரு டெக்னோ மேனேஜர் ஆகலாம், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகலாம், குவாலிட்டி கண்ட்ரோல் சைட் போகலாம், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலரா போகலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிஜிடிஎஃப்டி கோர்ஸ்ல அவர் சேரலாம். ஓகே, இதுக்கு அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எப்படி மேம், எப்ப வந்து கால் ஃபார் பண்ணுவீங்க, எப்படி அவங்களுக்கு தெரிய வரும்? ஆக்சுவலா அட்மிஷன்ஸ் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கு, இட் இஸ் இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. எங்களுடைய வகுப்புகள் வந்து 1st August இருந்து ஸ்டார்ட் ஆயிடுறது, எல்லா வகுப்புகளுமே, 4 வகுப்புகளுமே. ஃபார்மாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா, நீங்க வெப்சைட்லயே எங்களுடைய cfti.in அப்படிங்கிற வெப்சைட்லயே எங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஹார்ட் காப்பியை ஸ்பீட் போஸ்ட் மூலமாவோ இல்ல நேரிலையோ கொண்டு வந்து நீங்க சமர்ப்பிக்கலாம். அதுதான் ப்ரொசீஜர். ஒரு 500 ரூபீஸ் டிமாண்ட் டிராப்ட் எடுத்து அனுப்பணும். டைரக்டர் சிஎஃப்டிஐ சென்னை அப்படிங்கிற பேர்ல டிமாண்ட் டிராப்ட் எடுத்து அனுப்பணும். ஹலோ, வணக்கம். ஹலோ, உங்களோட நிகழ்ச்சி. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க அழைக்கிறீங்க? எஸ், வேணுகோபால், நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் இருந்து அழைக்கிறேங்க. சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்ன, கேளுங்க. எங்க பையன் அருள்ஜோதின்னு பேர் அவருக்கு, வயசு 26, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் எங்களுது. இந்த படிப்பு படிச்ச, அதாவது 2 இயர் டிப்ளமா படிச்சா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிளேஸ் ஆயிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நாங்களே அந்த வளாக தேர்வு, அந்த கேம்பஸ் இன்டர்வியூ மூலமா அவங்களுக்கு நாங்க பிளேஸ்மெண்ட் பண்ணி தரோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமான விஷயம் வந்து இது சென்னையில மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தமிழ்நாட்டுல மற்ற மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பயிற்சி அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நல்ல கேள்வி. ஏன்னா லாங் டேர்ம் கோர்சஸ் அப்படின்னும் போது இங்க தங்கி படிச்சிடறாங்க, இங்கே ஹாஸ்டல் இருக்கிறதுனால இங்கே தங்கி படிச்சிடறாங்க. பட் அது இல்லாம எங்களுடைய அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ்னா, இப்போ வீட்டுல, இப்போ நம்ம ஒரு நம்ம வீட்டிலேயே உட்கார்ந்தபடியே வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு திறனை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். அது எப்படின்னா, பிரத்யேகமா எல்லா மாவட்டம், 33 மாவட்டங்களிலுமே நாங்க வந்து இதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப மாதிரி அவங்களுக்கு, அந்த பயனாளிகளுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்கணும். லெதர் குட்ஸ் எப்படி எல்லாம் அவங்க தயார் பண்றது, இப்ப நம்ம அந்த பேக் பேக்னு சொல்றோம் இல்லையா, ஸ்கூல் பேக்ஸ் எப்படி எல்லாம் தயார் பண்ணலாம், அப்புறம் சின்ன மணி பர்ஸ், ஹேண்ட் பர்ஸ், அப்புறம் அந்த ஹேண்ட் பேக்ஸ், அதுக்கப்புறம் செல்போன் கவர்ஸ், அப்புறம் கீ செயின் ஹோல்டர்ஸ், இது மாதிரியான பெல்ட், அது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம மார்க்கெட்ல எதெல்லாம் பார்க்கறோமோ அதெல்லாம் கூட நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையை அவங்கள்ட்ட நம்ம வளர்த்து கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் 1 மந்த் ட்ரைனிங். அந்த மாதிரி 1 மந்த் ட்ரைனிங் முடிச்சுட்டா அவங்களே வந்து அவங்க ஒரு செல்ஃப் ஆண்டர்பிரனரா, அவங்களே ஆண்டர்பிரனரா ஆகலாம், செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆகலாம், தன்னுடைய தேவைகளை தானே பூர்த்தி பண்ணலாம். எங்க வீட்டுக்கு என் பிள்ளைக்கு வேண்டியது நானே தரல, அவ்வளவு எங்க அம்மா பண்ணது, இது எங்க அம்மா கையால பண்ணது அப்படின்னு பெருமையா பிள்ளைங்க சொல்லிப்பாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு நேர் பாத்துக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, உங்களோட நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க அழைக்கிறீங்க? எனக்கு
உங்க டிகிரி டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காங்க. சோ பிளஸ் டூ குவாலிஃபைடா இருக்காங்க, தங்கி படிக்கணும்ன்றாங்க. தாராளமா தங்கி படிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ கம்யூனல் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டியா இருந்தாக்கா டியூஷன் ஃபீஸ் 100% ஃப்ரீ. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு வந்து 100% ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்கி அவங்க அந்த ப்ராக்டிக்கல்ஸ்க்குரிய ஃபீஸ் மட்டும்தான் பே பண்ணணும். டூ இயர் டிஎஃப்டிபி பண்ணலாம். இதோடைய கோர்ஸோடைய 1,23,000 ஆகுது ரெண்டு வருஷத்துக்கும் சேர்த்து. இதில் 70,000ங்கிறது டியூஷன் ஃபீஸ். ஸோ அவங்க ஜென்ரல் கேட்டகரியில் வந்தால் 70,000 பே பண்ணணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அந்த 70,000 ஃப்ரீ ஆகிடுது. ஸோ பாக்கி வந்து அவங்க பே பண்ணக்கூடியது ஓன்லி மாடரேஷன் சார்ஜ். ஏன்னா நான் இன்டர்நேஷ்னல் கோர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அங்கே யூகேலேருந்து ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ரம் லீஸ்டர் காலேஜ் ஆஃப் ஃபுட்வேர் அவங்கிருந்து வந்து ஒரு இயர்க்கு ரெண்டு முறை வந்து அவங்க மாடரேட் பண்ணுவாங்க. அந்த மாடரேஷன் சார்ஜ் பர் இயர் 9,000 ஆகும். அந்த ஃபீஸ் அவங்க பே பண்ணணும். பிளஸ் ப்ராக்டிக்கல்ஸ்க்கு அவங்க ஷூ வந்து அவங்க கையாலே பண்ணுறதுனால ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12 ஜோடி ஷூ பண்ணுறாங்க. ஸோ அதுக்குரிய லெதர் வாங்கிறதுக்கு பிளஸ் ஹேண்ட் அவுட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு இதனுடைய காஸ்ட் வந்து 15,000 ஆகும் பர் இயருக்கு. பிளஸ் ஒரு காஷன் டெபாசிட் 5,000 ஆகும். அது வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறோம். ரெண்டு ஆண்டு காலம் முடிஞ்சதுமே அந்த 5,000 ரீஃபண்ட் பண்ணிடுறோம். ஸோ டோட்டலாக எஸ்சி எஸ்டி மாணவர் அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு 53,000 தான் அந்த கோர்ஸோடைய இரண்டு வருடத்துக்கும் சேர்த்து. அதுவும் ஃபர்ஸ்ட் வருஷத்தில் 29,000, இரண்டாம் ஆண்டில் 24,000 அப்படி கட்டலாம். ஜென்ரல் கேட்டகரியில் வர்றவங்க ஃபர்ஸ்ட் இயர் 64,000, நெக்ஸ்ட் இயர் 59,000, 1,23,000 ஆகுது. அண்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பெண்மணிகள் வந்து திருமணத்துக்கு அப்புறமா நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனா வந்து குழந்தைங்களை பாத்துக்கணும், வீட்டை பாத்துக்கணும் அப்படிங்கறதுனால வந்து வேலைக்கு போகாம இருக்கிற நிறைய பெண்மணிகள் இருக்காங்க. சோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் அது மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி கூட ஆரம்பிக்கலாம் அவங்க லோன் எடுத்து. இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேர் காத்திருக்கா பாத்து வந்துடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ உங்களோட நிகழ்ச்சி வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் அபிராமி. சொல்லுங்கம்மா. ராமநாதபுரம். உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா மியூட்ல வச்சிடுங்கம்மா. என் பேர் அபிராமி, ராமநாதபுரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்ன? கேளு. பையன் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கான். அவங்க வந்து அரியர் எடுத்திருக்காங்க, மெக்கானிக்கல் எடுத்திருக்காங்க. அரியர் வச்சதுனால ரெண்டு சப்ஜெக்ட் அரியர் வச்சிருக்காங்க. சரிமா, இப்ப அதை கிளியர் பண்ணிட்டு தான் ஜாயின் பண்ணணுமா இல்ல ஓகே ஆகஸ்ட்ல இருந்து ஜாயின் பண்ணலாம்? டிப்ளமோ வந்து 10th முடிச்சிட்டு 3 இயர் டிப்ளமோ, 3 இயர்ஸ், அதாவது 10th முடிச்சிட்டு 3 இயர்ஸ் டிப்ளமாவா இருந்தா அரியர்ஸ் வச்சிருந்தா எப்போ கிளியர் பண்றாங்க? இப்ப அப்பியர் ஆகுறாங்க, ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல கிளியர் பண்றதா இருந்தா அவங்க அப்ளை பண்ணலாம். பிளஸ் ஒரு நாங்க ஒரு அண்டர்டேக்கிங் எடுத்துக்கிறோம், ஏன்னா இந்த 1 இயர் கோர்ஸ் இந்த முடிக்கிறதுக்குள்ள அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்டேக்கிங் எடுத்துக்கிறோம். அப்பதான் நம்ம சர்டிஃபை பண்ண முடியும் உங்களை. நன்றி மா, தொடர்பு கொண்டதுக்கு. இப்போ இந்த பெண்கள், ஏன்னா பெண்கள் நிறைய தொடர்பு கொள்றாங்க, பெண்களுக்கு உகந்த ஒரு துறை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா சாதாரணமா படிச்சுட்டு நம்ம வந்து எதுவும் செய்ய முடியல அப்படின்னு இருக்கவங்க அவங்களுடைய கற்பனை சக்தி வச்சு அந்த டிசைனிங் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஒன்று த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான். அந்த 3 மந்த்ஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலே அவங்க வந்து ரொம்ப நல்லா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அந்த மாதிரி பண்ணலாம். அல்லது அந்த லெதர் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ப்ராஜெக்ட்ல அந்த 1 மந்த்ல அவங்க இன்வால்வ் பண்ணி அந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அந்த ட்ரைனிங் எடுத்துட்டாக்கா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கே அவங்களே அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அவங்களே வந்து லான்ச் பண்ணிக்கலாம். இதற்கு வந்து வேலை வாய்ப்புகள் இப்போ இந்த மாதிரி 2 இயர்ஸ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், 1 இயர் படிக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் எந்தெந்த துறையில எல்லாம் இருக்கு? அண்ட் இது மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி இதுல வந்து நடத்துறீங்களா அப்படின்னு? ஆமா, என்ன இப்போ அதாவது நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ், இந்த ட்ரைனிங் எல்லாமே இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் தான். இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையா இருக்கோ அந்த சர்வீசஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால 100% பிளேஸ்மெண்ட், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அப்படி அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி பிள்ளைங்களுக்காக வேண்டி 100% டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வாய்ப்புகள் வந்து பயன்படுத்திக்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நடுவண் அரசு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதை வந்து அந்த பிள்ளைங்க நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும், மாணவ மாணவிகள். வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகலாம். இப்போ பாருங்க, நம்ம ஃபேஷன் ரொம்ப ஓரியன்டாக இருக்கிறவங்களா இருந்தாக்கா டிசைனிங்கே வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி, ஏன்னா அவங்களுடைய இந்த கோர்ஸுடைய நோக்கம் என்னன்னா அவங்க வெளியில் போகும்போது ஒரு இன்க்ரீஸ்டு காம்பிடென்சியோட போகணும். அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தன்மையை விட ஒரு ராவாக வராங்க, ஒரு மூலப்பொருளாக வராங்க.
ஸோ சாதாரணமாக வர்றவங்கள அசாதாரணமாக அனுப்புகிறோம் நாங்கள். ஆர்டினரியாக உள்ளவங்கள ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியாக பண்ணி அனுப்புகிறோம். அந்த மாதிரி ட்ரைனிங் இங்கே வந்து கிடைக்கிறது ரொம்ப நாமினல் ஃபீஸில் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா முன்னொரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேனுவல் தான், கையால் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே டெக்னாலஜி பேஸ்ட் ஆயிடுச்சு, மெக்கனைஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ டிஜிட்டலைஸ்ட் மெஷின்ஸ், அந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டு மெஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு நாங்கள் எக்ஸ்போஷர் கொடுக்கறதுனால இவங்க ஈஸியாக வந்து பிளேஸ் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு டிமாண்ட் வந்து டெக்னீஷியன்ஸோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு அதை ஃபில் பண்ணுறதுக்குரிய ஒரு நோக்கம் தான் எங்களுடைய நோக்கம். அதனால டெஃபினட்டாக அந்த மாதிரி ஹவுசஸ்க்கு நாங்கள் அனுப்பலாம். அவங்க சப்போஸ் அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களுக்கு வந்து இந்த குவாலிட்டி சைடு அந்த அதில் ரொம்ப கான்சியஸ் இருந்தால் குவாலிட்டி கண்ட்ரோலர், ப்ரொடக்ஷன் கோஆர்டினேட்டராக போகலாம். அப்புறம் வந்து ஃபேஷன், அவங்க ஃபேஷன் ஓரியன்டாக இருந்தால் அந்த மாதிரி ஃபேஷன் ஹவுசஸ் அந்த மாதிரி போகலாம். டிசைனிங் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி டிசைனராக போகலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகள் அபரீதமாக இருக்கு, நிறைய பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ உங்களோட நிகழ்ச்சி. வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, என்ன அழைக்கிறீங்க? என் பேர் நிர்மலாங்க, நான் அருணாச்சல பிரதேஷ்ல இருந்து. சொல்லுங்க. எங்க டாக்டர் வந்துட்டு இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அவளுக்கு நாங்க அருணாச்சல பிரதேஷ்ல, அவ வந்துட்டு எம்ஏ ஹிந்தி முடிச்சிருக்கிறாங்க. அவ இங்கிலீஷ் மீடியம் தான், பட் மேஜர் வந்துட்டு அவளுக்கு இது ஹிந்தி முடிச்சிருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் கோர்ஸ் பண்ணாக்கா பிளேஸ்மெண்ட் இன்டர்நேஷனல்ல நீங்களே பண்ணி தருவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப ஓரியன்டா இருக்காங்க. இல்ல, நாங்களே பண்ணித்தரோம். இன்டர்நேஷனல் டிப்ளமோ படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு, எந்த மீடியமா இருந்தாலும் பரவாயில்ல. நான் சொன்ன மாதிரி பிளஸ் டூ குவாலிஃபை பண்ணிருக்கணும். அவங்க வந்து பிளஸ் டூ வந்து பாஸ் பண்ணிருக்கணும், பிளஸ் அவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால தாராளமா அவங்க பண்ணலாம். ஆனா அவங்க கிராஜுவேட், கிராஜுவேட்டா இருந்தா ஒன் இயர் கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒன் இயர் கோர்ஸ் பிஜிடிஎஃப்டி அப்படிங்கிற கோர்ஸ், அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். பிளேஸ்மெண்ட் நாங்களே பண்ணி தந்துடும். அதுக்கும் வெளிநாடு போற வாய்ப்புகள்லாம் இருக்கா? எஸ் டெஃபினெட்லி, எல்லா கோர்ஸுக்குமே, அதாவது எஸ்பெஷலி இந்த டூ இயர் டிப்ளமாக்கும் இந்த பிஜிடிஎஃப்டிக்கும் அவங்க நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணி தந்ததும் அவங்க ஒவ்வொரு கம்பெனியும் அவங்கள்ட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இவங்க எப்படி உங்களுடைய ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அப்ளை பண்றதுக்கு எங்களுடைய வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனு. cfti.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமா எங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதுலேயே வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் ஃபார்மேட் இருக்கு, அதை ஃபில் பண்ணி சப்போஸ் ரிசர்வ்ட் கம்யூனிட்டியா இருந்தா அந்த எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோடைய ஜெராக்ஸ் அட்டஸ்டேஷன் பண்ணி நீங்க கூடவே உங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸ், நீங்க என்ன படிப்பு முடிச்சிருக்கீங்களோ, என்னெல்லாம் குவாலிஃபைட் சர்டிபிகேட்ஸ் இருக்கோ அந்த சர்டிபிகேட்ஸோட போட்டோ ஸ்டேட் காப்பீஸ் எல்லாமே அட்டஸ்டேஷன் எடுத்து எங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் மூலமா ₹500 டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து அனுப்பணும். டைரக்டர் சிஎஃப்டிஐ சென்னை அப்படிங்கிற பேர்ல நீங்க டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்பி விடலாம். வெவ்வேறு வகையான கோர்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த 1 மந்த் கோர்ஸும் இருக்கு, 3 மந்த் கோர்ஸும் இருக்கு. 1 மந்த் கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் லெவல் கோர்சஸ்லாம் இருக்கு. ஏன்னா வீட்டில் நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஊதியம் பெறணும் அப்படின்ற நேரத்தில் ஒரு 1 மந்த் கோர்ஸ், 3 மந்த் கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணலாம். கிளிக்கிங் கோர்ஸ் இருக்கு, அதாவது இதில் எப்படி வந்து கட் காம்பனன்ட்ஸ் எல்லாம் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத அதில் சொல்லி தருவாங்க. இது இஸ் எ 1 மந்த் கோர்ஸ். அதுக்கு ஃபீஸ் ரொம்ப நாமினல் தான், 8000 ருபீஸ் தான். அப்புறம் க்ளோசிங் செக்ஷன், அந்த இதுக்கு வந்து 3 மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். அது எப்படி கட் காம்பனன்ஸ் அசம்பிளிங் எப்படி பண்ணுறது, இது வந்து மாடர்ன் மெஷினரிஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அதில் எக்ஸ்போஷர் கொடுப்போம். லாஸ்டிங் ஃபினிஷிங் ஃபுல் ஷூஸ் மேக் பண்ணுறது, அதுவும் 3 மந்த்ஸ் கோர்ஸ். இந்த 2 கோர்ஸ்க்கும் 10000 ரூபாய் ஆகுது. எஸ்சிஎஸ்டி மாணவர் மாணவியராக இருந்தால் இது முற்றிலுமே இலவசமாக சொல்லித்தரும், எந்த ஃபீஸும் கலெக்ட் பண்ணுறதில்ல. 3 மந்த்ஸ் நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு ஃபோர்நூன் செஷனோ அல்லது ஆஃப்டர்நூன் செஷனோ நடக்கும், அந்த கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணி பண்ணலாம். அது டைமிங்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? அது மார்னிங் 10:00 உங்களுக்கு 1 வரைக்கும் இருக்கும், ஆஃப்டர்நூன்னா 2 to 5 அந்த மாதிரி. ஓகே. அண்ட் இத முடிச்சா அவங்க வந்து என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் எல்லாம் பெறலாம்? இதுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கு. இத முடிச்சதுமே ஆபரேட்டரா போகலாம், ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல ஆபரேட்டரா போகலாம். அதுக்குடைய டிமாண்ட் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி தான் இதை நாங்க சொல்லித்தரோம். அதனால இமிடியேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் இருந்துட்டே இருக்கு.
ஒன்லிதே அவங்க படிச்ச அந்த அதை வந்து பயன்படுத்திக்கணும். அதுதான் ஓகே. அண்ட் அது மாதிரி ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் மாதிரி இருக்கா, அது மாதிரி எஸ்சி மாணவர்களுக்கும் வேற மாதிரி ஸ்பான்சர்ஷிப்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இப்போ மைனாரிட்டிஸ் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா, தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் கமிஷன் மூலமா அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டி பீப்புள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட் மூலமாக உதவுறாங்க. ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணா அந்த கமிஷன் மூலமா அவங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் பண்ணி தரலாம். அதே மாதிரி தாட்கோ, தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இதன் மூலமா அவங்களுக்கு அந்த கோர்சஸ் வந்து ஃப்ரீயா பண்ணி தரலாம். அதுக்குரிய மாணவர்கள் சேர்க்கையின் மூலமாக அதை பதிவு பண்ண அப்புறம் அதை ரெப்ரசென்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ, உங்களோட நிகழ்ச்சி. வணக்கம், பவித்ரா பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்ன, கேளுங்க பவித்ரா. நான் பேசுறேன். ஹலோ மேம், இப்போ உங்க சொன்னாங்க எஸ்டி காஸ்ட் மாணவர்களுக்கு வந்து ஃபீஸ் நாங்க ஃப்ரீயா தரோம், அந்த மாதிரி. இப்போ நாங்க அதர் காஸ்ட் என்னால அவ்வளவு ஃபீஸ் பே பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி இருக்கப்போ நீங்க ஃபீஸ் ஏதாச்சும் ரெடியூஸ் பண்ணுவீங்களா, இல்ல ஏதாச்சும் லோன் அந்த மாதிரி நாங்க ஏதாச்சும் அவைலபிலிட்டி இருக்கா? ரிசர்வ்ட் கம்யூனிட்டிஸ்க்கு ஃப்ரீயா இருக்கு. இப்ப பிசி எம்பிசி சேர்ந்த மாணவ மாணவிகள் ஜாயின் பண்ணும்போது அது வந்து ஃபீஸ் குறைப்பு அப்படிங்கறது எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்ப நாமினல் ரேட்ஸ் பிக்ஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப நாமினல். என்னன்னா வங்கி கடன் வாங்கிக்கலாம், வங்கி கடன் வாங்கிக்கலாம். இது வந்து 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டட் அப்படிங்கறதுனால நாங்களே வந்து அதை சர்டிஃபை பண்ணி தரோம் பேங்க்ஸ்க்கு. அவங்க பேங்க்ல வந்து நீங்க எந்த பேங்க் உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா எங்க வருதோ, நீங்க வசிக்கும் இடம் நகர்பகுதியா இருந்தா உங்களுடைய வார்டை சார்ந்து எந்த எந்த பேங்க்ல உங்களுக்கு சர்வீஸ் வருதோ அந்த பேங்க்குக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். வேணாலும் அந்த பேங்க் மேனேஜர்ஸோட நாங்க பேசி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நாங்க பண்ணி தரலாம். அதுக்குரிய எல்லா டாக்குமெண்ட்ஸ், நீங்க படிச்சிருக்க சர்டிபிகேட்ஸ், உங்களது எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணிட்டு, ஓட்டர் ஐடி, அதை என்ன கேட்கறாங்களோ இதெல்லாம் அன்செக்யூர்ட் லோன், எந்த ஒரு ஷூரிட்டியும் கொடுக்க வேண்டியதில்லை. பிளஸ் எங்களுடைய இன்ஸ்டிடியூட் சார்பில் 100% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், பிளஸ் 100% பாஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கறதையும் எங்களுடைய டைரக்டர் மூலமா உங்களுக்கு நாங்க அந்த அத்தாட்சியை தர முடியும். அதை வச்சு அவங்க லோன் இஷ்யூ பண்றாங்க. ஓகே. அண்ட் இப்போ நீங்க சொன்னீங்க அட்மிஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதோட இது வந்து கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்க மேம். இப்போ எப்படி நீங்க கால் ஃபார் பண்ணுவீங்க, எப்படி மாணவர்கள் வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும்? அதாவது ஜென்ரலா அதை ப்ரௌஸ் பண்றவங்களா இருந்தா நெட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, இல்ல மற்றவங்க அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இல்லாத சில குக்கிராமங்கள்ல எல்லாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு நாங்கள் நாளிதழ் மூலமாக தேசிய பிரத்திய ரொம்ப பப்ளிசைஸ்டு நேஷனல் டெய்லிஸ் மூலமா நாங்க வந்து வெளிப்படுத்துறோம், பிளஸ் மேகசின்ஸ் மூலமா தெரியப்படுத்துறோம். அது இல்லாம தொழில் சார்ந்த மேகசின்ஸ் பத்திரிகைகள்லாம் இருக்காங்க, அந்த பத்திரிகைகள் மூலமா நாங்க வந்து வெளிப்படுத்துறோம். அதை படிக்கும் வாசகர்கள் வாசகிகள் வந்து அதை பார்த்து கேட்கறாங்க, அந்த மாதிரி நாங்க வெளிப்படுத்துறோம். பிளஸ் அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பயனியர் இன்ஸ்டிடியூட்ல எப்பெல்லாம் படிச்சு போனாங்களோ அந்த பிள்ளைங்களோ அலும்னிஸ் அவங்களே வந்து வேர்ட் ஆஃப் மவுத், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஊரை சார்ந்தவங்க அந்த மாதிரி பிள்ளைங்களாம் எங்களுக்கு அனுப்பிடுறாங்க. சோ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பலம். ஓகே, நிச்சயமா நிச்சயமா எங்கேயும் போனவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபிளையிங் கலர்ஸ்ல நல்ல பொசிஷன்ல தான் இருப்பாங்க. சோ அதனால அவங்க சொன்ன உடனே வந்து இவங்க ஜாயின் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க, அவங்க பிளேஸ் ஆயிருக்காங்க, அவங்க இன்னைக்கு நல்ல நிலையில இருக்காங்க. என்னுடைய நெவியூக்கு நான் பண்றேன், எங்களுக்கு பார்த்தா ஃபாரின் நேஷனல்ஸ்ல இருந்து இந்த முறை அப்ளை பண்ணிருக்காங்க, சவுதி அரேபியால இருந்து அப்ளை பண்ணிருக்காங்க, நைஜீரியால இருந்து அப்ளை பண்ணிருக்காங்க, மலேசியால இருந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருந்தா எங்களுக்கு இந்த சிஎஃப்டி பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, இது என்னெல்லாம் கோர்ஸ் நான் பண்ணலாமா, எத்தனை மாசம் ஆகும், எனக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் உண்டா, எனக்கு நான் வந்து அங்க தங்கி படிக்கிற வசதி உண்டா, இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்டு எங்களுக்கு மெயில் அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த சிஎஃப்டில வந்து வேற என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு? இப்ப நீங்க மேனுபேக்சரிங் மாதிரி பண்றீங்களா, வேற என்னெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லுங்க. CFTI, it is basically a training institute. So, நாங்க வந்து ட்ரெயினப் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ், லாங் டேர்ம் கோர்சஸ் பண்றோம், பிளஸ் நாங்க கன்சல்டன்சி கொடுத்துட்டு இருக்கோம் புதுசா ஆண்டர்பிரினரா வரவங்க. அப்புறம் வந்து அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நாங்க என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து என்டர்பிரைசிங் செட்டப் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு அந்த கன்சல்டன்சி சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் ஜாப் ஒர்க்ஸ் ப்ரொவைட் பண்றோம், ஜாப் ஒர்க்ஸ் பண்றோம், ஷூ கேட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க வந்து ஜாப் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் அவங்களுக்கு என்ன ஆப்ரேட்டரி லெவல்ல வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்ல ப்ராப்ளம் இருந்தா அதற்கு கன்சல்டன்சி கொடுத்துட்டு இருக்கோம். என்ன மாதிரி எல்லாம் ஃபுட்வேர் ரிலேட்டடா அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து கஷ்டங்கள் இருக்கோ அதை வந்து தீர்வு பண்ணக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா சிஎஃப்டிஐ விளங்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க எங்களுடைய டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இதனுடைய பெரிய பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு
ஒரு இந்த துறையிலேயே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான எம்டெக் படிச்ச இயக்குனர், எங்களுடைய இயக்குனர் பேர் மிஸ்டர் கே முரளி, அவங்க இயக்குனராக இருக்காங்க. ப்ளஸ் இந்த ஃபேக்கல்டி டீம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட், எல்லாமே ப்ராக்டிக்கலாக பல வருஷமாக இந்த கோர்சஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைங்களை வந்து அந்த லைனில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஃபேக்கல்ட்டிஸோட பலத்தினால இந்த சிஎஃப்டியோடைய ஒரு வளர்ச்சி வந்து ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்குது. பிளேஸ்மெண்ட்டும் பண்ணித்தராங்க. ஹலோ வணக்கம், ஹலோ உங்களோட நிகழ்ச்சி, வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, என்ன அழைக்கிறீங்க? சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்ன கேளுங்க. மேடம் அது 3 மந்த் கோர்ஸ் சொன்னாங்க, அது பத்தி டீடைல்ஸும், அப்புறமா 3 கோர்ஸ் டேம் கோர்ஸ் ஸ்பான்சர் பண்றாங்க, அது பத்தி டீடைல்ஸும் சொல்லுங்க மேடம். இது சார் 3 மந்த் கோர்ஸ், அப்புறம் டேம் கோர்ஸ் ஸ்பான்சர் பண்றாங்களே மேடம், 3 கோர்ஸ், 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபுட்பேக் டெக்னாலஜி. ஓகே சார், ஓகே. அதாவது 3 மந்த்ஸ் கோர்ஸ்ன்னு சொன்னது க்ளோசிங் கோர்சஸ் இருக்கு, லாஸ்டிங் கோர்ஸ் இருக்கு, அது இல்லாம ஷூ கேட் அட்வான்ஸ்டு ஷூ ஸ்டைலிங் சொன்னேன், அந்த மாதிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். இதெல்லாம் 3 மந்த் கோர்சஸ். ப்ளஸ் நீங்க சொல்றது அந்த டாம்கோ அட்மிஷன் எப்படி அப்படின்னு கேட்டீங்க. ஸோ நீங்க எப்பவுமே யூஸ்வலா அப்ளை பண்ற மாதிரி எந்த கோர்ஸ் வேணுமோ அதுக்கு நீங்க அப்ளை பண்ணி உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்து வச்சீங்கன்னா யார் யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு டாம்கோ மூலமா நாங்க அந்த ஃப்ரீ கோர்ஸ் உங்களுக்கு அவைல் பண்ணி தரலாம். ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 இயர்ஸ் கோர்ஸ்ல ஆகட்டும், 1 இயர் கோர்ஸ்ல ஆகட்டும், இப்ப வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏன் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லைன்னா அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இல்லாததுனால தான். சோ அது மாதிரி அவங்க வந்து நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகிறதுக்கோ. இது ஒரு நல்ல நல்ல கேள்வி. ஏன்னா இந்த 2 இயர் டிஎஃப்டிபிக்கும் பிளஸ் இந்த பிஜிடிஎஃப்டி பிடிஎஃப்டிலையும் பிரத்யேகமா நாங்க என்ன பண்றோம்னா வெளியில இந்த ஃபீல்டுல உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் யார் இருக்காங்க அவங்களெல்லாம் என்ன அவங்களுக்கெல்லாம் அப்டேட்டட் டெக்னாலஜி தெரியும், அந்த மெத்தட் என்ன ஃபாலோ, அதை வச்சு அவங்கள வச்சு செமினார்ஸ்லாம் நடத்துகிறோம். ப்ளஸ் எங்களுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்தது என்ன, இது இந்திய அளவில் உள்ள ஒரு சிஎஃப்டிஐங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிழவர ஒரு அட்டானமஸ் பாடி. ஸோ எல்லா மாநிலத்திலேருந்து பிள்ளைங்க வந்து சேர்றாங்க, அவங்களுக்கு வந்து எல்லா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான். ஸோ இது வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு இன்ட்ரோ அவங்களுக்கு வந்து எப்படி கான்ஃபிடென்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ப்ளஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒரு மோட்டிவேஷனல் சப்ஜெக்ட் கொண்டு வந்து அவங்க எப்படி வந்து இன்டர்வியூஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் எப்படி வளர்த்துக்கலாம், அவங்களுடைய பப்ளிக் ரிலேஷன் எப்படி மேம்படுத்திக்கலாம், ஹெச்ஆர் ஹியூமன் ரிலேஷன்ஸ் எப்படி மேம்படுத்திக்கலாம், அந்த மாதிரியான சில பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த கான்செப்ட்ஸ்லாம் அவங்களுக்கு நாங்கள் பயிற்சியில கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, எதுவுமே நீங்க விட்டு வைக்கல, எல்லாத்துலயுமே வந்து அந்த மாணவர்களை தயார் பண்ணி தான் வந்து அவங்க வெளியில வருவாங்க. ஆமா, ஓகே. இதுல வந்து இப்ப இந்த லாங் டேர்ம் ஆகட்டும் ஷார்ட் டேர்ம் ஆகட்டும் இதுல வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கா? எஸ், டெஃபினெட்லி. ஏன்னா அதுக்கு வந்து டிமாண்ட் அதிகம் இருக்கிறதுனால பிளஸ் இங்க வந்து எங்களுடைய கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா 60 சீட்ஸ் தான். 60 சீட்ஸ் ஒவ்வொரு துறைக்கும் 60-60, 4 துறை இருக்கு, 4 துறைக்கும் 4-60, 240 சீட்ஸ் தான். ஓகே, இப்ப நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப இந்த +2 முடிக்கிற மாணவர்கள் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா என்ன மாதிரி இதை வந்து நீங்க இந்த 60 பேரை வந்து செலக்ட் பண்ணுவீங்க? பண்ணிருக்கோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சொன்னது அகாடமிக் மெரிட், அவங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் கிரைடீரியா. செகண்ட் கிரைடீரியா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ட் பேசிஸ். ஏன்னா இது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி அப்படின்னும் போது முதல்ல வர்றவங்களுக்கு நம்ம அந்த ஆப்ஷன் அந்த அந்த ஆப்டிடியூட் உள்ளவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா மைண்ட் செட் வந்து வேற எதுலையாவது இருக்கவங்க இதுக்கு வரமாட்டாங்க, பிரத்யேகமா இதான் வேணும் அப்படின்றவங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாங்கள் டெஃபினட்டா ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஆகணும், அவங்கள முன்னிலை முன்னுரிமை கொடுக்கணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் இப்போ இந்த 60 சீட் அப்படின்னு வரும்போது இப்போ இந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்ல வந்து சப்போஸ் இப்போ 60 சீட்டும் நிரம்பல, இப்போ வந்து ஒரு 30 பேர் தான் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ்ல. 60 இல்ல மேடம், 60 இல்ல. ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ரெண்டுத்துக்குமே நான் கேக்குறேன், எவ்வளவு சீட்ஸ்? அதாவது லாங் டேர்முக்கு 60 சீட்ஸ், அது வந்து மேண்டேட்டரி. ஒவ்வொரு செட்டுக்கும் வந்து ஒரு ஒரு பேட்சுக்கும் 60 சீட்ஸ். ஷார்ட் டேர்முக்கு நாங்க வந்து லிமிட் பண்ணிருக்கோம், 15 சீட்ஸ். ஒவ்வொரு பேட்சும் எவ்ரி மந்த் ஸ்டார்ட் ஆகும், ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் நாங்க அது வந்து ரிஃப்ரெஷ் பண்றோம். சோ அவங்களுடைய பதிவின் பிரகாரம் அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ், முதல்ல வந்து யாரு அனுப்புறாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்து கிளாஸஸ் எடுப்போம். ஹலோ வணக்கம், ஹலோ உங்களோட நிகழ்ச்சி, ஹலோ வணக்கம். நாங்க குன்றத்தூர்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்ன கேளுங்க. எனக்கு இப்ப 40 ஏஜ் ஆகுது. சரி, நான் +2 முடிச்சிருக்கேன். இந்த கோர்ஸ்ல அந்த 3 மந்த் கோர்ஸ் பண்ண முடியுங்களா?
தாராளமா பண்ணலாம். ஏன்னா வயது வந்து ஒரு இதுவே கிடையாது, மனசுல தெம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து முற்போக்குல போய்கிட்டே இருக்கலாம். நீங்க கிண்டில வந்தீங்கன்னா அந்த கத்திப்பரா ரோடு, கத்திப்பரா ஜங்ஷன், அந்த பிளைஓவர் இறங்கினதுமே லெப்ட்ல வெஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் பில்டிங் எங்களது தான், எம்எஸ்எம்இ கேம்பஸ் குள்ளர இருக்கிறது. சிஎஃப்டி எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகும் மேம்? நீங்க எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணனும் நாங்க அதுக்கு? அதாவது மினிமம் வந்து 10,000 8,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுதுமா? மினிமம் 8,000, மேக்ஸிமம் 18,000. ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் ஒரு ரேட் இருக்கு. இத நான் முடிச்சேனா நான் வீட்டே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் மாதிரி வீட்டுல வச்சு சின்ன ஒரு இது மாதிரி பண்ண முடியுங்களா என்னால? அதாவது நீங்க படிக்கிறது லெதர் குட்ஸ்னா நீங்க வீட்டுல வச்சுட்டு பண்ணலாம். நீங்க இந்த மாதிரி ஃபுட்வேர் இதுல வந்தீங்கன்னா நீங்க வந்து இண்டஸ்ட்ரியில பிளேஸ் ஆகலாம். எல்லா மாணவர்களுக்கும் அது ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் நிச்சயமா நாங்க நம்புறோம். ரொம்ப அழகா ரொம்ப பொறுமையா இந்த வந்தா போனதே தெரியல. எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இது ஒரு டிஃபரெண்ட் துறையா இருக்கே, கண்டிப்பா வந்து சேரணும், கண்டிப்பா கத்துக்கணுங்கிற ஆர்வம் வந்து நிச்சயமா நிறைய பேருக்கு வந்திருக்கும். கடைசியா சொல்ற விஷயங்கள் கொஞ்சம் சொல்லிடுறேன். நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம் நம்ம. அதாவது மாணவ மாணவிகளுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம், சிஎஃப்டிஐ வந்து ஒரு பெரிய ஒரு அபாரமான ஒரு ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா இது பிராக்டிக்கல் ஓரியன்ட் கேசஸ் இந்த கோர்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்வி நம்ம மார்க் வாங்கினாதான் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியும், அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியும் அப்படி இல்லாம இங்க வந்து நீங்க மார்க்குக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் ப்ரையாரிட்டி நிறைய கொடுக்காம நீங்க அந்த ஸ்கில், நீங்க உங்களுடைய அதாவது த்ரீ டைமென்ஷனல் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இன்னோவேட்டிவ் திங்கிங், அதுக்கு நீங்க மதிப்பு கொடுத்து இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது ஒரு முழுமையான ஒரு மனிதனா அந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டி அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் பேஷன் அந்த வாஞ்சைன்னு சொல்லுவாங்க அதுல நீங்க வந்து வர்றதுனால அபரிதமான ஒரு வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். உங்க பிஸி ஸ்கெட்யூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி மேம். எஸ் ரொம்ப நன்றி. பொதிகை தொலைக்காட்சிக்கும் நேயர்களுக்கும் மிகவும் நன்றி. நேயர்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி.